நகரத்திலே கிறிஸ்தவ ராஜ்யம் பாபிலோனிலே நான் பூமியில் எல்லா குடிகளின் மேலும் பட்டணத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ஜித்து தமது பரிசுத்த சத்தத்தை காட்டி தம்முடைய தாவரத்திற்கு விரோதமாய் பெயர் சபைக்கு கெர்ஜிக்கவே கெர்ஜிக்க செய்து கிறிஸ்தவ ராஜ்யம் ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார். ஆரவாரம் பூமியின் கடைமந்திரம் மட்டும் போய் எட்டும் ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு கீழே பரம்பும் பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். எரேமியா 25:29-38 எந்தவொரு அடையாளத்தாலும் விபரிக்க முடியாததாகிய இந்த நீதியை சரிக்கட்டும் நாளின் போராட்டமானது அத்தனை சிக்கலாயும் விசேஷமாயும் இருக்கும். வேத வசனத்தின்படி யுத்தம், பூமி அதிர்ச்சி, அக்னி, புயல், கொந்தளிப்பு மற்றும் வெள்ளம் என்பது போன்ற அநேக வலிமிக்க அடையாளங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தம். அவரது சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்த்து ராஜ்யங்களை கூட்டும் போது சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 16:14 செப்பனியா 3:8 ஏசாயா 13:4 பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அது பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசையப்பண்ணும். வெளிப்படுத்தல் 16:18 எபிரேயர் 12:26 இதுவே யெகோவாவின் எழுச்சலின் அக்கினி, இது பூமியை எல்லாம் அழிக்கும். இப்போதைய வானங்கள் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மத அதிகாரங்கள் மற்றும் பூமி அதாவது மதம் மற்றும் அரசாங்க செல்வாக்கின் கீழ் உள்ள சமூக ஒருங்கிணைப்புகள் ஆகிய இரண்டும் நியாய தீர்ப்பின் நாளில் அக்னிக்காக முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது வானங்கள் வடமலை என்று அகன்று தற்போதைய அதிகாரங்கள் பூதங்கள் வென்று உழைப்போம், பூமியும் சமுதாயமும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துப்போம், வானங்கள் வென்று அழிந்துப்போம். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பால் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமற் போகும். செப்பனியா 3:8 2 பேதுரு 3:10-12 மல்கியா 4:1 கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார், அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார். நாகும் 1:3-6 இதோ சாணியும் வல்லமையும் உடைய ஒன்று ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, அது கல்மழை போலவும் சங்கார புயல் போலவும் புரண்டு வருகிற வெள்ளம் போலவும் வந்து அதை பெருமையின் கிரீடத்தால் தரையில் தள்ளிவிடும். அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் தற்போதைய எல்லா காரியங்களுடைய அடையாளங்களும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எரிந்து போம். தொடர்ந்து வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துக்களை பின்தொடரும். ஏசாயா 28:2 நாகும் 1:4-5:8 இவைகள் மெய்யாகவே சொல்லற்றமான வெள்ளமும் நெருப்பும் நமது பூமியையும் அதன் மக்களையும் அழிக்கக்கூடியவை அல்ல. அடையாளமாய் தற்கால ஒழுங்குகள் அழிக்கப்படும் பொழுது புதிய ஒழுங்குகள் அதாவது புதிய வானம், தேவனுடைய மகிமையின் சபையின் காரியம் மற்றும் ஒரு புதிய பூமி சுயநலத்துக்கு பதிலாக அன்பை அடிப்படையாக கொண்ட தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டதொரு மனித சமுதாயம் உண்டாகும் என்று தெரிகிறது. தேவனுடைய பழிவாங்கும் நாளின் அக்னியினால்
தற்கால தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் கூறுவது, அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சத்தியமான சத்தியத்தை சுத்தமான பாஷையாக சத்தியமாக மாற பண்ணுவேன். செப்பனியா 3:9. விரைவில் சம்பதிக்க போகும் பேராபத்தை குறித்த 2 குறிப்பிடத்தக்க நிழல்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பல்வேறு விளக்கங்கள் சொல்லர்த்தமாக இல்லாமல் அடையாளங்களாய் இருப்பதால் அவைகள் வெறும் மனித ஆர்வத்தின் கிளர்ச்சியோ அல்லது வார்த்தையின் ஒரு யுத்தத்தையோ பயத்தின் ஒரு யுத்தத்தையோ பிரதிபலிக்க கூடியவை தான் என்று யாரும் முடிவுக்கு வர வேண்டாம். ஏனெனில் முரணான போதும் இந்த யுத்தத்தில் உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்களை குறித்து சர்ச்சையும் தீவிர ஆர்வமும் இருக்கிறது, இருக்கவும் செய்யும். விசேஷமாய் இவைகள் அதன் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இதோடு கூட முடிவு பெற்றுவிடாது. முடிவின் சமயத்திற்கு முன்பாக ஒரு தீவிர ஒரு குரூரமான போராட்டமும் பயங்கரமும் கோரமான புயலாகவும் இருக்கும் என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் குறிப்பிடுகிறது. யூத யுகத்தின் முடிவில் மாம்சேக இஸ்ரவேலின் மீது வந்த மாபெரும் உபத்திரவத்தின் குணாதிசயத்தை நாம் ஏற்கனவே 3:2-7 கவனித்திருக்கிறோம். தற்போது அதற்கு இணையான ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதாவது சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில் கிறிஸ்தவ ராஜ்யமாகிய அதனுடைய நிஜத்தின் மீது இடைவிட பெரிதான ஆபத்தின் காலத்தில் இருக்கிறோம். யூதேயா மற்றும் எருசலேமின் மீது தீர்ப்பு வந்தபோது அது பயங்கரத்தின் எல்லையாகவே இருந்தது. மாபெரும் உபத்திரவத்தோடு ஒப்பிடும் போது அவர்கள் மிகச்சிறிய அளவிலேயே இருந்தனர். இப்போது கிறிஸ்தவ ராஜ்யத்தின் மீது தீவிரமாய் எதிர்கொள்ள போவதோடு முழு உலகத்தையும் ஈடுபடுத்தும் ரோமர் ஆளுமும் மற்றும் வழக்கமான யுத்தங்களும் யூத யுகத்தின் முடிவில் ஒரு சிறு பாக உபத்திரவத்திலேயே கொண்டு வந்திருக்கின்றன. சரித்திரத்தின் ஏடுகளை பார்க்கும் போது பிரெஞ்சு புரட்சியினால் ஏற்பட்டது மட்டுமே மிக பயங்கரமாய் இருந்தது. இது தேசிய ஒருமைப்பாட்டின் சிதைவிலிருந்தும் சட்டம் ஒழுங்கு சீர்களாகிய அராஜகத்திலிருந்தும் முக்கியமாய் உதயமாகிறது. ராஜகத்தின் மீது வரப்போகிற உபத்திரவத்தை இதற்கிடையில் ஏழையான ஆவிக்குரிய ஆலயமான தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை முழுமை பெற்று மகிமை அடையும். முன்கூறியதை போலவே சீரளமானது தெளிவாய் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு அவனவனது அயலானுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறது. கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மேல் வருகிற உபத்திரவத்தை குறித்து முன் சொல்லப்பட்டது போலவே இருக்கிறது. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடிய நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்க செய்தேன். சகரியா 8:10. அந்த காலம் மாறாமல் அப்படியே இருந்து நமது காலத்திலும் பேரழிவு நடப்பதற்கான நிலைமை இருக்கிறது. இதை யாரேனும் சந்தேகத்தில் பிரான்சை சமூக அழிவின் எல்லைக்கே கொண்டு போய் உலக சமாதானத்தையே பயமுறுத்திய ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னதான மாபெரும் புரட்சியை கவனத்திற்கு கொண்டு வரட்டும். பண்டைய காலத்து காட்டு மிராண்டித்தனத்தை விட உலகம் முன்னேறி வளர்ந்து விட்டது என சில தவறான கருத்தை கொண்டிருக்கின்றனர். மேலும் கடந்த காலத்தில் சம்பவித்தது போன்ற பேராபத்துகள் உலகத்தில் இனியே சம்பவிக்காது என்றும் கற்பனை செய்கின்றனர். ஆனால் நமது 20-ஆம் நூற்றாண்டின் சீரமைப்பு மிகவும் ஒரு மெல்லிய ஏற்பூச்சாக இருக்கிறது. அது எளிதில் போய்விடக்கூடியது. சமீப கால சரித்திர நிகழ்வுகளோடு மனுக்குலத்தின் தற்கால நிலையை சரியானபடி சீர்தூக்கி பார்த்தால் பழைய நிலைமை வறுபடியும் வரும் என்பது உறுதியாகிறது. பிராணிகள் தோன்றினது முதல் இருந்திராத ஒரு உபத்திரவத்தின் காலம் என்று முன்னறிவிக்கப்பட்ட உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இல்லாதிருந்தாலும் கூட இது சாத்தியமாகும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடையாள மொழியில் பிரெஞ்சு புரட்சி உண்மையில் ஒரு மாபெரும் பூகம்பமாய் இருந்தது. அது முடிவு பெறும் வரை எல்லா கிறிஸ்தவ ராஜ்யங்களுமே நடுநடுங்கும் வகையிலான அந்த சமுதாய அதிர்ச்சி அவ்வளவு பெயராய் இருந்தது. ஒரு நூற்றாண்டுக்கு முன் வெடித்த ஒரே ஒரு தேசத்தின் ஆக்கினையானது எல்லா தேசங்களின் சட்டம் மற்றும் ஒழுங்கினை சீர்குலைத்து அராஜகத்தின் ஆளுகைக்கு முன் ஒரு முன் உதாரணம் ஆகிவிடும். அவை பேரரசுக்கு முதன்மையான ஆதரவாய் 1000 ஆண்டு இருந்த தேசமாகிய உலகையே மிக உச்சிதமான கிறிஸ்தவ ராஜ்யம் என்று எண்ணப்பட்ட தேசத்தில் நடந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சபை மற்றும் அரசாங்க ஆட்சியில் பாபிலோனின்
தொழில் உபதேசமாகிய மதுவினால் மதிமயங்கி இருந்த ஒரு தேசமானது மதகுருக்களின் தந்திரத்தினால் மூட நம்பிக்கைகளில் நெடுங்காலமாய் கட்டுண்டிருந்த ஒரு தேசமானது தன்னுடைய அச்சுதங்களை இப்படியாய் வாந்தி பண்ணி தனது வெறித்தனமான மூர்க்கத்தின் வலிமையை பிரயோகித்தது. உண்மையில் இந்த பிரெஞ்சு புரட்சி என்பது யோவானுக்கு பத்மோத்தீவில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு முன்னோடியாகவும் தற்போது எதிர்கொண்டு வரும் பேராபத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகிறது. அந்த மாபெரும் ஆபத்தை கொண்டு வந்த அதே காரணங்கள் தான் மீண்டும் அப்படியான ஒரு ஆபத்தை கொண்டு வர தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆனால் இது இன்னும் அதிக விஸ்தாரமாக உலகளாவிய ஒரு புரட்சியாக இருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் கீழ்கண்டவாறு சரித்திர ஆசிரியர்களால் சுருக்கமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. நெப்போலியனின் போர் விவரங்கள் பக்கம் 12. மக்களின் துன்பமும் அமெரிக்க காலனிகளின் சுதந்திரத்துக்காக பிரான்ஸ் ஆதரவளிக்க ஈடுபட்ட போரின் அபரிமிதமான செலவுகளினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடமான நிலைமையும் தான் பிரெஞ்சு புரட்சிக்கான முக்கிய காரணங்கள் என்று குறிப்பிடப்பட வேண்டியிருக்கிறது. நீதிமன்றத்தில் நெறிதவறிய முறைகள், மதகுருமார்களின் அபிப்பிராய பேதங்கள், புத்தி கூர்மையின் படிப்படியான முன்னேற்றம், அமெரிக்க போட்டியினால் பரவிய சீர்திருத்த கொள்கைகள் மற்றும் நீண்ட காலமாய் பெருவாரியான மக்கள் அனுபவித்து வந்த கொடுங்கோன்மை ஆட்சி ஆகிய யாவுமே அதற்கு காரணமாய் இருந்தன. கொடுங்கோன்மையினால் ஏற்பட்ட களைப்பு, தொடர்ச்சியாய் நிலவிய நிந்தையால் ஏற்பட்ட எரிச்சல், தங்களுடைய தவறுகளின் மன கசப்பினால் ஏற்பட்ட உத்வேகம் மற்றும் தங்களுடைய உரிமைகளை பற்றிய அறிவு ஆகியவற்றால் பிரான்ஸ் நாட்டு மக்கள் விழித்தெழுந்தனர். சுதந்திரத்திற்கான இந்த கூக்குரல் தலைநகரிலிருந்து நாட்டின் எல்லை வரையிலும், ஆல்ப்ஸ் மலையிலிருந்து பிலிப்ஸ் வரையிலும், மத்திய தரைக்கடலிலிருந்து அட்லாண்டிக் கடற்கரை வரையிலும் எதிரொலித்தது. நேர்மையற்ற அரசாங்கத்தின் தீவிரமான மாற்று வழிகளைப் போல் பழங்கால கொடுங்கோன்மையின் குற்றங்கள் முக்கியமற்றவைகளால் மறைந்து போவதற்கு முன் தீமைகள் மற்றும் கொடூரத்தோடு புரட்சி வெடித்தது. இதனை தொடர்ந்து வரும் பிரெஞ்சு புரட்சிக்கான காரணமாக மற்றொரு சரித்திர ஆசிரியர் கூறும் பகுதிகளை பக்கம் 743 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.